மார்கழி மாதராசி பலன் மீனம் பத்தில் சூரியன் குரு சனி கேது எட்டு ஒன்பதில் செவ்வாய் ஒன்பது பத்து பதினொன்றில் புதன் பதினொன்று பன்னிரண்டில் சுக்ரன் நான்கில் ராகு மீனராசி அன்பர்களே செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபர நங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பத்திரமாகப் பார்த்து கொள்ளவும் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் மாதப் பிற்பகுதியில் சக கலைஞர்களால் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்களை பற்றிய வதந்திகளும் பரவக்கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சாதகமான நாள்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்து ஆறு இருபத்து ஏழு இருபத்து எட்டு இருபத்து ஒன்பது ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஏழு ஒன்பது பதினான்கு சந்திராஷ்டம நாள்கள் டிசம்பர் இருபத்து ஒன்று இருபத்து இரண்டு இருபத்து மூன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும் சதுர்த்தி சதுர்த்தியன்று விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது சிரமங்களைக் குறைக்கும்